ஒரே பாட்ட எட்டு வாட்டி லூப்ல கேக்குறிய தம்பி, அசல் கோளாறு ராப்பே வந்துட்டேன், ஃபுல் பாட்ட பாடி முடிச்சுக்கிருக்க. அண்ணன் வந்தவனே சிவாஜி எம்ஜிஆர் கொஞ்சம் குடுறா, குடுக்க முடியாதுரா, நான் தானே வாங்கி கொடுத்தேன் குடுறா. அது அடிக்கடி சொல்லினே இருக்கா. ஓகே, இந்த மாதிரி காதல் சொன்னது இல்லை சார். ஒரு பொண்ணு பிடிச்சுன்னா பின்னாடியே போறது, அந்த பொண்ணு போயிடும், நான் வந்துடும். இதுவரை அப்படி எத்தனை பேர் வழி அனுப்பி வச்சிருப்பீங்க? ஒரு 15 பேர். போடுங்க பல வருடங்களுக்கு பின்னால். ஏ பாஞ்சாலி, என்ன எங்க நாகூர் டவுனுக்கா? பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வரியா? வரியாவா? கூப்பிடுறானே கூட போறது. டேய், ஏற்கனவே புருஷனை பொறுத்தல நேத்தாண்டா பாளையங்கோட்ல இருந்து வந்திருக்கா? என்ன வாழ்க்கையில உன்ட டிடி காஸ்னே இல்லையடா. அது டெடிகேஷன் மாப்ள. அப்பா, கோவத்துல பேசுறப்ப கரெக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு, நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே. பாருங்க, லைஃப்ல எது வேணா நடக்கும். நீ சொன்னது நடக்கலாம், நான் சொன்னது நடக்கலாம். ஆனா நம்ம எதை முழுமையா நம்புறோமோ அதுதான் நடக்கும். நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும். என்னும் போல் முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். ரவி, நீ லைஃப்ல செட் ஆகணும்னா அந்த பையன் பிரச்சனையை தொட விட்டுரு. இல்ல இப்படித்தான் வெட்டின்னு தெரிவானேனா தொழில் பண்றத மறந்துரு. ஒருத்தனை பிடிக்கல, இல்ல கோவத்துக்காகலாம் வெட்டி நினைக்கூடாதுரா. தொழிலுக்காக செய்யறியா? செய், ஏன்னா அது தொழில். நீ என் கையில பண்ற வேலையெல்லாம் அவுட் கையில பண்ணினுன்னு வச்சுக்கோ. அவன் என் தம்பின்லாம் பார்க்க மாட்டான், அறுத்து போட்டு போயினே இருப்பான். கரண்ட் பில் கட்டி இருக்கணும், அந்த காசு எடுத்து குடிச்சு வந்திருக்கேன். எல்லாரும் உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நான் உலகம் என்ன சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை, உழைப்பு. உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க? ஏப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க முடியாதே. எடுக்க மாட்டியாடா, சாயங்காலம் வந்து கும்பிட அப்படி வீட்டுல இருந்து. அண்ணா, அவர் குளிக்க போயிருக்காருண்ணா. போன வாரமே கல்யாணம் ஆயிடுச்சோ. ஓகேம்மா, போன் பண்ணா இவனுங்க எடுக்காம பொண்டாட்டி விட்டு பேச விட்டு இருக்கிறவங்க சொன்னேன் பொட்டச்சி சவாசம் வேணாம்னு. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே, ஏமாந்துட்டானேடா. யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? நான் எப்பவுமே ஃப்ரீ தான், என்ன சொன்ன சொல்லு. மறந்ததுக்கு பனிஷ்மெண்டா? என்ன வெளிய கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். சரி, என் கார் சர்வீஸ்ல இருக்கு, நீ தான் பிக்கப் பண்ணணும். எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கைய நாங்க தீர்மானிக்கிறதில்ல, வாழ்க்கை தான் எங்களை தீர்மானிக்குது. பாண்டிச்சேரி போலாமா? பாண்டிச்சேரி போலாமா?